இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க ஆவலுடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள்: உடல் நலத்திற்கான ஆலோசனைகள், ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்திகள் மற்றும் காதற்கினிய கீதங்கள். இவைகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய உலகில் வியாதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. ஒவ்வொரு நாளும் பெயர் தெரியாத பல பல வியாதிகளால் மனிதர்கள் இறந்து வருவதை காண்கிறோம். இந்த சூழலில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உடல் நலத்தை குறித்த செய்தியை கேளுங்கள். அதற்கு முன் ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். மாறிடுமோ
நமது சரீரம் வளர்ச்சி அடைகிறது. சரீரத்திலுள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் அதற்குரிய ஆகாரம் தேவைப்படுகிறது. உண்ணும் உணவு இரத்தமாக மாற்றப்பட்டு சரீரத்தின் பல பாகங்களுக்கும் எடுத்து செல்லப்பட்டு சரீரம் வளர்ச்சியடைய உதவுகிறது. சரீரத்திலுள்ள உறுப்புகள் இடைவிடாது வேலை செய்து தேய்வு அடைகிறது. எனவே சரீர வளர்ச்சிக்கு அவசியப்படும் உணவு வகைகளை உண்ண வேண்டும். தவறான உணவு உண்பதால் சரீர வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. சரீரத்தில் வரும் வியாதிக்கும் வேதனைக்கும் தவறான உணவு பழக்க வழக்கங்கள்தான் காரணமாக அமைகிறது. உணவை தெரிந்தெடுப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நாம் உண்ணும் உணவு நாம் செய்யும் வேலைக்கும் நாம் வசிக்கும் சீதோஷண நிலைக்கும் ஏற்றதாக இருக்க வேண்டும். மனிதனை படைத்த தேவன் மனிதனுடைய தேவைகளையும் அறிந்திருக்கிறார். ஆதாமுக்கு தேவன் சகலவித விருட்சங்களையும் உணவாக கொடுத்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு ஆகாரமாய் கொடுத்தேன் என்றார். ஆதாம் கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபோது தேவன் ஆதாமை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார். தேவன் ஆதாமுக்கு வெளியின் பயிர் வகைகளை புசிக்க கொடுத்தார். தானியங்கள், பழங்கள், கொட்டைகள், காய்கறிகள் நமது கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட உணவு வகைகள். தினமும் கீரை சாப்பிட வேண்டும். இது கண் பார்வையை தெளிவாக்கும். முளைக்கட்டின பயிர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த உணவு வகைகள் மிகுந்த சத்தும் ஆரோக்கியமும் தருகின்றது. அறிவு திறனை அளிக்கின்றது. எளிமையான உணவாய் இருப்பினும் அதை ருசிகரமாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் இதை ஒரு கடமை என்று உணர்வதில்லை. எனவே உணவை சரியான முறையில் சமைக்க முயற்சி எடுப்பதில்லை. கொழுப்பு, வாசனை பொருட்களான ஏலம், கிராம்பு, அன்னாசிப்பு இன்றி சமைக்கப்பட்ட உணவு ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவாகும். உணவில் சர்க்கரை அதிக அளவு உபயோகிக்கக்கூடாது. கேக்குகள், இனிப்பு வகைகள், ஜாம், சர்க்கரை பொருட்கள் முதலிய அஜீரணத்திற்கு முக்கிய காரணங்கள். முட்டை, பால், சர்க்கரை சேர்ந்த உணவு வகைகள் அதிக தீங்கு உள்ளவை. பாலும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிடுவது தவிர்க்கப்பட வேண்டும். பால் உபயோகித்தால் நன்றாக காய்ச்சப்பட வேண்டும். காரப்பொருட்கள் ஜீரண சக்தியை குறைக்கிறது. வாசனை பொருட்கள், ஊறுகாய், கடுகு போன்ற பொருட்கள் இறைப்பையில் அழற்சி உண்டாக செய்கிறது. இதனால் உடல் ஆரோக்கியம் குறைகிறது. வாசனை பொருட்களும் காரப்பொருட்களும் இறைப்பையின் உட்புறத்தில் இருக்கும் மெல்லிய ஜவ்வின் உணர்ச்சியை அழிக்கிறது. இதனால் ஜீரண சக்தி குறைந்து சரீர வளர்ச்சி தடைபடுகிறது. உணவு உண்ணுவதில் ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். உணவு உண்டபின் 4 முதல் 5 மணி நேரம் இறைப்பைக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். நாம் உண்ட உணவு ஜீரணமாவதற்கு 4 முதல் 5 மணி நேரம் ஆகும். இந்த நேரத்தில் இறைப்பை தன் வேலையை செய்து முடிக்கும். இடைப்பட்ட நேரங்களில் எவ்வகை உணவு வகைகளையும் புசிக்கக்கூடாது. இடைப்பட்ட நேரங்களில் உண்ணுவது ஜீரண சக்தியை குறைக்கும். நாம் இரவு படுக்கைக்கு செல்லும்போது இறைப்பையும் தன் வேலையை முடித்திருக்க வேண்டும். அப்படியானால் இரவு நித்திரைக்கு செல்வதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்பாக
இரவு உணவை உட்கொள்ள வேண்டும். உணவை அதிக சூடாகவோ அல்லது அதிக குளிராகவோ உண்ணக்கூடாது. உணவு சூடாக உண்ணும் போது இரைப்பை பலவீனமடைகிறது. உணவு அதிக குளிராக இருந்தால் இரைப்பையில் உள்ள சக்தி வீணாகிறது. அதிகமாக உண்ணுவதும் குறைந்து உண்ணுவதும் தவிர்க்கப்பட வேண்டும். போஜன பிரியர்களாக இல்லாமல் சரீர வளர்ச்சிக்காக உணவு உட்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தீய மனதையும் நோய்வாய்ப்பட்ட சரீரத்தையும் உடையவர்களாக இருந்தால் தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. சுகத்தை கெடுக்கும் அளவில் சுவையை தேடுவது நல்லதல்ல. ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவனும் தன் உணவின் இச்சையை அடக்க வேண்டும். தேவனுடைய சத்தியம் இருதயத்தில் கிரியை செய்யாத படிக்கு மனிதனின் இச்சை தடை செய்கிறது. ஒருவன் போஜன பிரியனாக இச்சையுடன் இருக்கும் போது பரிசுத்த ஆவி கிரியை செய்ய முடியாமல் போகிறது. இயேசுவின் வல்லமையால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் போஜன பிரியத்தையும் இச்சையையும் ஜெயிக்க முடியும். 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. நமது சரீரம் தேவன் வாசம் செய்யும் இடமாக இருப்பதால் அதை நல்ல முறையில் பேணி காக்க வேண்டும். நல்ல உணவு பழக்கங்களினால் நமது சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். கர்த்தருடைய அனுகிரகம் நம்மோடு என்றென்றும் இருக்கும். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இன்றைய வாழ்க்கை பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புகிறீர்களா? சத்திய வசனத்தை கேளுங்கள். இன்றைய செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வருகிறது, கேளுங்கள்.
கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலேயும் உங்களோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டு வரும் சத்தியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்பும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன். தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். ஓசியா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 11:4 மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஓசியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின வசனத்தை தான் நாம் இங்கு வாசிக்கிறோம். மனுஷரை கட்டி இழுக்கக்கூடிய அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பின் கயிறுகளால் அவர் பக்கமாய் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை விட்டு விலகி சென்றாலும் ஆண்டவர் நம்மை அவர் பக்கமாக இழுக்கிறார். அது பிரம்பின் மூலமாக அல்ல, அன்பின் மூலமாக ஆண்டவர் நம்மை இழுக்கிறார். புதர் செடிகள் சிறு மரங்களின் இலைகள் போன்றவற்றில் வலைப்பின்னி வாழும் ஒரு வகை சிலந்தி பூச்சியை பற்றி இயற்கை ஆய்வாளர் எஸ்.எல். பாஸ்டியன் குறிப்பிடுகிறார். எப்படி என்று சொன்னால், அவைகள் வலை போன்ற கூடுகளில் சிலந்தி குஞ்சுகள் பொறிக்கப்பட்டு வெளிவரும் என்றும், ஆனால் எந்த வகையிலாவது வலை அசைக்கப்பட்டால் உடனடியாக குஞ்சுகள் பயந்து ஓடிவிடும். அடுத்த கணமே தாய் சிலந்தி அவைகளை பாதுகாப்பதற்காக அவைகளுக்கு அருகாமையில் செல்லும். சரி, தன்னுடைய குஞ்சுகள் பயத்தில் ஓடுகின்றன என்பதை அந்த தாய் சிலந்தி எவ்வாறு தெரிந்து கொள்கிறது? ஒவ்வொரு குஞ்சும் ஒரு மெல்லிய இலைகளால் தாயின் உடலுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறது. பயத்தால் அந்த குஞ்சுகள் ஓடும்போது இந்த இலைகள் இழுக்கப்படுகிறது. அதனால் தாய் சிலந்தி இதனை உடனடியாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது தன் குஞ்சுகளை தன்னோடு சேர்த்து கொண்டு
ஆபத்தில் இருந்து அவற்றை பாதுகாக்கிறது. இந்த செய்தியை படித்தவுடன் ஓசியா 11:4 நினைவிற்கு வருகிறது. இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருந்தாலும் விசுவாசிகளாகிய நமக்கும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. அறிதெரிய முடியாத நித்திய கயிறுகளால் நாமும் கூட ஆண்டவரோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அன்றாட வாழ்க்கையில் ஆபத்துக்களை சந்திக்கும்போது நமக்கும் அவருக்கும் இடையேயுள்ள அன்பின் கயிறுகளின் மூலம் நமது ஆண்டவரின் கவனிப்பை உடனடியாக பெறுகிறோம். நாம் நமது சோதனைகளையும் பிரச்சனைகளையும் முழுமையாக உணர்ந்து கொள்வதற்கு முன்பே நமக்கு உதவும்படி அவர் விரைந்து வருகிறார். நம்மை நாமே கவனித்துக் கொள்ளும்படி அவர் நம்மை விட்டு விலகுவது இல்லை. நமது எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டதாக ஏசாயா தீர்க்கதரிசி 53:4 கூறுகிறார். நம்முடைய ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் அவர் அனுதாபத்தோடு புரிந்து கொள்ளுகிறார். நமது ஆண்டவரின் நித்திய அன்பின் கயிறுகளால் நாம் அவரோடு நிரந்தரமாக பிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிவது நமக்கு எவ்வளவு ஆறுதலை தருகிறது. அன்பு செலுத்த நாம் ஒருவர் மட்டுமே இருப்பது போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் இடமும் அன்பு செலுத்துகிறார். அதே தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் என் சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று அன்பு தேவன் கூறுகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம் ஆண்டவரோடு நித்திய அன்பின் கயிறுகளால் பிணைக்கப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எது வந்தாலும் அன்பின் கயிறுகளால் பிணைக்கப்பட்டிருந்தோம் என்று சொன்னால் அவைகள் நம்மை ஒன்றும் செய்யாது. தேவனுடைய பாதுகாப்பில் நாம் நித்திய நித்தியமாய் நாம் இருக்க முடியும். பிசாசானவனுடைய சகலவிதமான போராட்டங்களையும் எதிர்க்கத்தக்கதான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, நித்திய அன்பின் கயிறுகளால் இவ்வுலகத்தையும் நாம் கட்டி இழுப்போமாக. ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதித்தருளோம். ஆண்டவரே, நீர் அன்பின் நித்திய கயிறுகளால் எங்களை இழுப்பதற்காய் உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு வழிவிலகி செல்லாதபடிக்கு, உலகத்தை நாங்கள் தொடர்ந்து செல்லாதபடிக்கு, எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு என்று சொல்லி அர்ப்பணித்து ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கயிறுகளால் இழுக்கப்பட்டவர்களாக, உம்முடைய பாதுகாப்பில் வாழ்கிறவர்களாக நாங்கள் இருக்கும்படி நீர் எங்களை பலப்படுத்தியறலும். எங்களுடைய சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டறலும். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தியறல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். என் கா
எங்களுடைய இன்றைய ஒலிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்களது முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா.